ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டுடேஸ் கிளாஸ். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் லாஸ் ஆஃப் மோஷன், ஓகே, அதோட இன்ட்ரடக்ஷன் அதெல்லாம் நம்ம பார்த்துட்ருந்தோம். ஸோ இப்போ அதோட கண்டினியூவேஷனை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கலீலியோ அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். ஓகே, அவங்க வந்து சில கான்செப்டை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ், மோஷன், இனர்ஷியா, இது ரிலேட்டடான, இது சம்மந்தமான சில கான்செப்டை வந்து இவர் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு, அதாவது சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ அதில் மொத்தம் ஃபோர் கான்செப்ட் இருக்குது, சரிங்களா? ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்களேன், ஜஸ்ட் இங்கே ஒரு பால் போட்டிருக்கேன், அது ரெஸ்ட்ல இருக்குது. ரெஸ்ட்லனா என்ன அர்த்தம், எந்த ஒரு மூமெண்ட்டும் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு பால் இருக்குல்ல, அது யூனிஃபார்ம் மோஷனில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்பீடாக போது வச்சுக்கோங்களேன், அதோடய மூமெண்ட்லேயே பாதியிலேயே அது ஸ்லோவாக இருதோ இல்லை அதை விட அதிகமாக ஸ்பீட் ஆகுதோ அப்படிலாம் இல்லை, புரியுதுங்களா? அது எந்த வேகத்தில் போச்சோ அதே மாதிரி இருக்கும். இல்லை ஸ்லோவாக அது மூமெண்ட் இருந்ததுன்னா கண்டினியூஸாக அதே மாதிரி யூனிஃபார்ம்னா ஒரே மாதிரியாக அந்த மோஷன் இருக்கும், சரிங்களா? அதான் யூனிஃபார்ம் மோஷன். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் ஏர்த்லி பாடிஸ் இஸ் எய்தர் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கிறார். அதாவது இயற்கையாக பூமியில் இருக்கிற பொருட்கள் இருக்குல்ல, அது தோன்ற பொருட்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து ஒன்று அந்த பொருட்கள்லாம் ரெஸ்ட்டில் தான் இருக்குமா, அதாவது எந்த ஒரு அசைவும் இல்லாமல் ரெஸ்ட்டில் இருக்கும், அப்படி இல்லைன்னா அது மூவ் ஆச்சுன்னா அது வந்து யூனிஃபார்மாக தான் மூவ் ஆகும் அப்படிங்கிறாரு, புரியுதுங்களா? இந்த ரெண்டு விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு அவர் கான்செப்டில் சொல்கிறாரு. ஒன்று அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும், ஓகே, அந்த நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் ஏர்த்லி பாடிஸ் ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கும், அப்படி இல்லைன்னா அதோட மோஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். அது எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு வேகத்தில் அது மூவ் ஆச்சு அதே மாதிரி தான் அதோட மோஷன் இருக்கும், ஒரே மாதிரியா சீரான ஒரு மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ல. ஓகே, நான் இப்போ நம்மளோட செகண்ட் கான்செப்ட், ஓகே, கலீலியோட செகண்ட் கான்செப்ட் என்னென்னு பாருங்கள். அ பாடி இன் மோஷன், அதாவது மூமெண்ட்டில் இருக்க ஒரு பாடி, மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு பாடி, ஓகே, அ பாடி இன் மோஷன் வில் கண்டினியூ டு பி இன் த சேம் ஸ்டேட் ஆஃப் மோஷன். ஒரு மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு பாடி வச்சுக்கோங்க, ஒரு பால் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, அது எந்த ஸ்டேட் ஆஃப் மோஷனில், அதாவது வேகமாக இருக்கலாம், ஸ்லோவாக இருக்கலாம், எந்த ஸ்பீடில், எந்த மாதிரி அதோட மூமெண்ட் இருக்கோ அதே மாதிரி தான் அது கண்டினியூ ஆகும் அப்படி சொல்கிறாரு. எப்போது, எது வரைக்கும், ஆஸ் லாங் ஆஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு, எந்த ஒரு வெளியிலேருந்து நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற வரைக்கும் அது ஒரே ஸ்டேட் ஆஃப் மோஷனில் அது மூவ் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு பால் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது, ஓகேவா? இது வந்து என்ன, அவர் என்ன சொல்கிறாருன்னா, சேம் ஸ்டேட் ஆஃப் மோஷனுங்கிற, அதாவது அதோட மூமெண்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? இங்கே இந்த பால் எந்த ஸ்பீடில் ஒரு ட்ராவல் ஆகுதோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் அடுத்த இடத்துக்கு போகும், அதே மாதிரி போயிட்டே இருக்க வச்சுக்கோங்களேன், அதுக்கு எவ்வளோ தூரம் அதால் ட்ராவல் ஆக முடியுமோ ட்ராவல் ஆகும். பட் நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுத்து அதை நம்ம ஸ்டாப் பண்ணால் தான் அது ஸ்டாப் ஆகும். மற்றபடி அந்த பாடி என்னாகும், சேம் ஸ்டேட் ஆஃப் மோஷன்லேயே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும், ஒரு மூவிங்கில் இருக்கிற ஒரு பாடி. இதுதான் வந்து அவருடைய செகண்ட் கான்செப்ட். ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட தேர்ட் கான்செப்ட், அதாவது கலீலியோட தேர்ட் கான்செப்ட், ஓகே, வென் அ ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் ஆன் பாடிஸ் தே ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் தர் ஸ்டேட், திஸ் இஸ் செட் டு பி இனர்ஷியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். ஓகே, ஸோ இது யாராவது புரியலனா பயப்பட வேணாம், ஜஸ்ட் இந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் அங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன், உங்கள் புக்லேயும் அந்த எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சிக்கலாம். ஒரு கார், ஓகே, ஒரு கார் மூவ் ஆகிட்டுருக்கு, இந்த காரை பார்த்து யாரும் சிரிக்க வேணாம், பிகாஸ் இந்த கார் நான் வரையும் போது என் பையன் வரையணும்னு சொல்லி வரைஞ்சது. ஓகே, ஸோ இந்த கார் மூவ் ஆகிட்டுருக்கு, ஓகே. ஸோ திடீர்னு அது ஸ்பீடாக போயிட்டுருக்க ஒரு காரில் என்ன பண்ணுறாங்கன்னா, டிரைவர் வந்து ஒரு சடன் பிரேக்கை அப்ளை பண்ணுறாரு, புரியுதா? ஒரு சடனாக ஒரு பிரேக் அப்ளை பண்ணுறாரு, பிரேக் வந்து போடுறாரு வச்சுக்கோங்க. அப்போது நல்லா கவனித்து பார்த்தேன், பிகாஸ் எல்லாரும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க லைஃப்பில். நீங்கள் உட்காந்து இருந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்கிறது, நல்லா ஃபிட்டாக உட்காந்துருப்பீங்க வச்சுக்கோங்க, உங்களோட அப்பர் பார்ட் இருக்குல்ல, நம்மளோட செஸ்ட் இருக்குல்ல, அந்த அந்த அப்புறம் அதுக்கு மேலே அந்த அப்பர் பார்ட் மட்டும், பாடியோட அப்பர் பார்ட் மட்டும் ஜஸ்ட் முன்பக்கமாக சாயும், பார்த்துருக்கீங்களா? ஸோ இதுதான் இனர்ஷியா, புரியுதா? ஏன்னா நீங்கள் அந்த காரோடவே சேர்ந்து நீங்களும் மோஷனில் இருந்தீங்களா, மூமெண்ட்டில் இருந்தீங்களா, கார் வந்து மூவ் ஆகிட்டே இருந்துச்சா, அப்போ உங்கள் பாடியும் மூவ் ஆகிட்டு இருந்துச்சா, திடீர்னு அந்த காரோட மோஷனை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பட் உங்கள் உடம்புக்கு என்னாச்சு, அது வந்து உடனே ஸ்டாப் ஆகலை, அது வந்து கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணுச்சு. ரெசிஸ்ட்னா என்னதுன்னா தடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, ரெசிஸ்ட், ஓகே. இல்லைனா உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சின்ன குழந்தை வந்து ஃபஸ்ட்டு அடம் பிடிக்கும்ல, அது மாதிரி வச்சுக்கோங்களேன், ரெசிஸ்ட், அந்த மாறுறதுக்கு கொஞ்சம் ஒரு தயக்கம் காட்டுறதுன்னு வச்சுக்கோங்க, ரெசிஸ்ட்னா தடுக்கிறது. ஸோ அந்த பாடி மூமெண்ட்டில் இருந்துச்சு, திடீர்னு அந்த கார் நின்றதும் அதால் என்ன பண்ண முடியல, அதால் ஸ்டாப் பண்ண முடியல, புரியுதுங்களா? ஸோ அந்த பாடி வந்து அது இருந்த அந்த ஸ்டேட்லேயே கண்டினியூ பண்ணணும், அதாவது மூமெண்ட்லேயே இருக்கணும் அப்படின்னு அது கண்டினியூ பண்ணுது, ரெசிஸ்ட் பண்ணுது அந்த ஃபோர்ஸை, புரியுதுங்களா? இதுதான் இனர்ஷியா.
ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து உங்களுடைய ஃபோர்த் கான்செப்ட். ஓகே, கலீலியோட கான்செப்ட். ஸோ இங்கே ஃபஸ்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு நான் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன். அந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா வேக்யூம் அப்படின்னு எழுதியிருக்கேன். வேக்யூம், ஒரு இடம் வந்து ரொம்ப வேக்யூமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எந்த ஒரு மேட்டரும் இல்லை, ஏர் இல்லை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ரொம்ப ப்ரெஷர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது வந்து வெற்றிடம் அப்படின்னு சொல்லலாம். அங்கே எதுவுமே இல்லை, எந்த ஏர் எதுவுமே இல்லை. ஓகேவா, ஒரு எம்டியான ஸ்பேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே பாருங்களேன், இங்கே வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன். இதில் இது இந்த டிஃப்ரெண்ட்டாக நான் இங்கே போட்டிருக்கேன்ல ஷேப்ஸு, அதோட சைஸ் வேறு, புரியுதுங்களா? அதோட மாஸ் வேறு, ஷேப் வேறு, புரியுதா? இது வந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. நான் ஏபிசிடி வந்து அது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக போட்டிருக்கேன். இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பொருட்கள்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு மைண்டுக்கு எது வருதோ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வேறு வேறு ஷேப்பாக இருக்குது, வேறு வேறு சைஸில் இருக்குது. இது சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. ஓகேவா, இருக்குது. அதோட மாஸ் வேறு. ஓகேவா, ஸோ எல்லாமே வேறையாக இருந்தாலும் இந்த வேக்யூமில் அந்த ஒரு பொருட்களை, எல்லா பொருட்களும் நீங்கள் ஒரே டைமில் மேலேருந்து நீங்கள் கீழே போட்டிங்கன்னா ஃபால்ஸ் அட் சேம் ரேட், அது ஒரே ஸ்பீடில் தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிரவுண்டை ரீச் பண்ணோம். புரியுதா? இதுதான் வந்து கலீலியோட ஃபோர்த் கான்செப்ட். வேறஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் அரிஸ்டாட்டல், அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வேக்யூம் பற்றி சொல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஹைட்லேருந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் மாஸ் உள்ள பொருட்களை, ரெண்டு வெயிட் உள்ள பொருட்களை வந்து கீழே போட்டால் எந்த எந்த பொருளுக்கு மாஸ் அதிகமாக இருக்கோ, அதாவது வெயிட் அதிகமாக இருக்கோ, கனம் அதிகமாக இருக்கோ, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு விழும் அப்படின்னு சொல்லியிருந்தார். புரியுதுங்களா? இவர் வந்து வேக்யூமில் இதை பற்றி சொல்கிறார். வேக்யூமில் இது மாதிரி நடந்தால் எல்லா பொருட்களும் ஒரே டைமில் ஒரே ஸ்பீடில் வந்து கீழே ரீச் ஆகும் கிரவுண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் கலீலியோட ஃபோர் கான்செப்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் வந்து லீனியர் மொமெண்டம். ஓகே, ஸோ லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள்ஸை பார்த்துட்டு நம்ம அதுக்குள்ளே போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே ரெண்டு ஆப்ஜெக்ட் போட்டிருக்கேன், ஏ பின்னு சொல்லிட்டு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த ஆப்ஜெக்ட் ஏ வந்து பெருசாக இருக்குது, ஆப்ஜெக்ட் பிங்கிறது வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சரியா? ஸோ இது ரெண்டும் வந்து நம்ம ஒரு கல்லுன்னு வச்சுக்கலாமா? ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஏங்கிறது ஒரு பெரிய கல்லை நீங்கள் தூக்குறீங்க, லிஃப்ட் பண்ணுறீங்க. அப்படி லிஃப்ட் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருப்பீங்க? நிறைய ஃபோர்ஸ் போட்டிருக்கணும்ல. அப்போ இந்த ஃபோர்ஸ், இந்த இம்பேக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் இஸ் மோர். ஏன்னா நீங்கள் நிறைய ஃபோர்ஸ் போட்டால் தான் இவ்வளோ பெரிய கல்லை உங்களால் தூக்க முடியும். இதுவே ஒரு சின்ன கல்லை நீங்கள் லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் லெஸ். இந்த ஆப்ஜெக்ட் மேலே இந்த ஃபோர்ஸோட இம்பேக்ட், அதாவது எவ்வளோ நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்க இந்த ஆப்ஜெக்ட் மேலே அதை தூக்கிறதுக்கு அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்கும். புரியுதுங்களா? இதுவே ஒரு ஒரு பாறை, ஒரு சின்ன பாறை உருண்டு வரும்போது அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் தடுத்தாலே அது நின்றுடும். வெரஸ் நீங்கள் ஒரு பெரிய ஒரு ராக் வந்து உங்களை நோக்கி உருண்டு வந்துட்டுருக்கு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். புரியுதா? ரொம்ப கஷ்டப்பட்டு தானே நீங்கள் வந்து அந்த உருண்டு வர பெரிய ராக்கை நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ அங்கே வந்து ஃபோர்ஸோட இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, தட் இஸ் உங்களோட மாஸும் வெலாசிட்டியும் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே ஃபோர்ஸும் அதிகமாக தான் இருக்கும். உங்களோட ஆப்ஜெக்டோட மாஸும், அதாவது அந்த எடையும் அந்த வெலாசிட்டி அந்த ஸ்பீடும் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃபோர்ஸும் வந்து கம்மியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போது இந்த ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை ஆச்சுல, அந்த ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கீங்க அந்த ஆப்ஜெக்ட் மேலே அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து லீனியர் மொமெண்டம். புரியுதுங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த லீனியர் மொமெண்டோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் இன்டூ வெலாசிட்டி. ஸோ இந்த லீனியர் மொமெண்டமை வந்து அவங்க பி அப்படிங்கிற சிம்பிள் மூலமா வந்து டினோட் பண்ணுவாங்க, சரிங்களா? பி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து லீனியர் மொமெண்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதோட சிம்பிள். தென் மாஸ்கோட சிம்பிள் வந்து எம் அண்ட் வெலாசிட்டி வந்து வி. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு எம் வி. இதுதான் இதோட ஃபார்முலா, லீனியர் மொமெண்டமோட ஃபார்முலா. இதுலேருந்து நிறைய சம்ஸ் கூட உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ வந்து அவங்க லீனியர் மொமெண்டம் கொடுத்துட்டு மாஸ் கேட்கலாம், இல்லைனா வெலாசிட்டி கேட்கலாம், மற்ற ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துட்டு. ஸோ எதுனா ஒரு வேல்யூவை அவங்க கட் பண்ணிவிட்டு ரெண்டு வேல்யூ, ஐ மீன் சாரி, ஏதாவது ரெண்டு வேல்யூ அவங்க கொடுத்துடுவாங்க, ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஈஸியான சம்ஸ் தான் வரும். ஸோ இந்த ஃபார்முலா மூலமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, அந்த ஃபோர்ஸோட எவ்வளோ இருக்குது, அந்த ஃபோர்ஸோட எவ்வளோ அந்த ஆப்ஜெக்ட் மேலே அந்த ஃபோர்ஸோட இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு எஸ்ஐ யூனிட் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இந்த லீனியர் மொமெண்டமோட எஸ்ஐ யூனிட், ஓகே, அதோடய யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த சம் எழுதினாலும் கடைசியில் வந்து யூனிட் போடணும். புரியுதுங்களா? யூனிட் போடாட்டி மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த லீனியர் மொமெண்டமோட எஸ்ஐ யூனிட், அதோட இதோட யூனிட் என்ன
பார்த்தீங்கன்னா கேஜி மீட்டர் பர் செகண்ட். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம், பிகாஸ் லீனியர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் தட் இஸ் பி இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ வி அப்படின்னு சொன்னேன்னா, ஸோ மாஸ் ஓகே மாஸை வந்து நார்மலாக நம்ம கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா ஒரு என்ன இதில் வாங்குவீங்க நீங்கள், கிராமில் இல்லைனா கேஜியில் அப்படி தானே வாங்குவீங்க. ஸோ அதனால் இந்த மாஸ்க்கு வந்து கேஜி கிலோகிராம் அப்படின்னு அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. வெலாசிட்டி ஓகே வெலாசிட்டி அந்த ஸ்பீடை வந்து மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறத டினோட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ எம்முக்கு வந்து கேஜி, வெலாசிட்டிக்கு வந்து மீட்டர் பர் செகண்ட். இந்த மீட்டர் பர் செகண்டை இந்த மாதிரியும் எழுதலாம் ஓகேங்களா, எம் ஸ்லாஷ் எஸ்ன்னு போடலாம், மீட்டர் பர் செகண்ட் தான் இல்லை இது மாதிரியும் கொடுப்பாங்க ஓகே. ஸோ உங்கள் புக்கில் இந்த மாதிரி தான் இருக்குது, ஸோ இது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரை விட்டுட்டு வராதிங்க. தென் அகைன் இதே மாதிரி எஸ்ஐ யூனிட் ஓகே இருக்கு, இது எஸ்ஐ யூனிட் வந்து கேஜி மீட்டர் பர் செகண்ட். வெரஸ் உங்கள் சிஜிஎஸ் சிஸ்டமில் இந்த யூனிட் எப்படி டிரைவ் பண்ணுவாங்க டினோட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் உங்கள் லீனியர் மொமெண்டமோட டெஃபினேஷனும் ஃபார்முலாஸும் ஓகே.